நல்லதும் நடந்தது, தடையும் தொடர்ந்தது. தஞ்சை வடவாற்றங்கரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் சந்நியாசம் ஏற்றதையும் அங்கே பிருந்தாவனம் அமைந்ததையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஐந்தாம் பாகத்திலும் ஒரு வருட ஆராதனையின் போது பாம்பு விழுந்து இறந்தது தெரியாமல் அந்த சாம்பாரை உண்டு தீதேதும் இன்றி ஜீரணமாகி அனைவரும் உயிர் பிழைத்த மெய் சிலிர்க்கும் சம்பவத்தை ஆறாம் பாகத்திலும் கண்டோமல்லவா. வடவாற்றங்கரை பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை 3 நாட்கள் வெகு விமரிசையாய் வெளியூரிலிருந்தெல்லாம் வந்து கொண்டாடி வந்தனர். ஸ்ரீராம நவமி, மத்வ நவமி, எதிர்காலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனையெல்லாம் கொண்டாட வேண்டும் எனும் நோக்கில் 20/3/1979 திருவையாறு சாமராவ அக்ரஹாரத்தில் திரு எஸ் பத்மநாபராவ் தலைமையில் மத்வ சங்கம் துவங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம், திருவையாறுக்கு அருகிலுள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் தஞ்சாவூர் வடவாறு என்பதால் வருடந்தோறும் ஆராதனைக்கு இங்கிருந்து அங்கு சென்று வந்தனர். கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் குழுவாக வந்து தஞ்சையிலே ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தும் போது நாமும் ஏன் இவ்வளவு அருகில் இருக்கும் போது ஒரு நாள் ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தக்கூடாது என்கின்ற எண்ணம் திருவையாறு மாத்வ சங்கத்தினருக்கு தோன்றியது. நல்ல விஷயங்களை எப்போதும் உடனே செயல்படுத்திட வேண்டும் என்பது மரபு. அவ்வகையில் அடுத்த ஆண்டிலிருந்து 3 நாள் ஆராதனையில் 1 நாள் ஆராதனையை இவர்கள் பொறுப்பேற்று நடத்தினார்கள். அதற்காக திருவையாறில் இருந்து ஆராதனைக்கு தேவையான அனைத்தையும் பாத யாத்திரையாகவே கொண்டு சென்றனர். இப்படியாக 2-3 ஆண்டுகள் ஆனபோது ஏன் நம்மூரிலேயே படம் வைத்து ஆராதனையை கொண்டாடக்கூடாது என்று 1982 மத்வ சங்கத்தினருக்கு தோன்றியது. 10/6/1983 எல்லோரும் கூடி இவ்வருட ஆராதனையை திருவையாறில் கொண்டாடுவது, நம் ஊரில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தை கூடிய விரைவில் அமைப்பது என்று முடிவெடுத்தனர். அவ்வாறே திரு ரஞ்சன் கோபால் இல்லத்தில் படம் வைத்து 1983 ஆராதனை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது சுஷீலா அம்மையாருக்கு ஆவேசம் வந்து ராயர் இங்கே வருகிறார், ராயர் இங்கே வரப்போகிறார் என்று வெளிப்பட்டதும் எல்லோருக்கும் மகிழ்வு உண்டாகியது. இவர்களெல்லாம் எதை எதிர்பார்த்திருந்தனரோ, எதற்காக கனவு கண்டு வந்தனரோ அது தொடர்பாய் ஒரு பதில் கிடைத்ததில், அதுவும் ஆராதனை அன்றே பதில் கிடைத்ததில் அனைவரும் சந்தோஷத்தில் மிதந்தனர். 11/7/1983 அன்று திரு ரஞ்சன் கோபாலை தலைவராகவும் திரு முரளியை செயலாளராகவும் கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரதிஷ்டாபன கமிட்டி ஒன்றை ஏற்படுத்தி முழு வீச்சில் செயலில் இறங்கினர். பிரதிஷ்டை என்றால் அதற்கு இடம் வேண்டுமல்லவா? எங்கே பிருந்தாவனத்தை அமைக்கலாம் என ஆலோசித்த போது சந்தானம் தோப்பு ரஞ்சன் கோபாலிடம் என்று ஆலோசிக்கப்பட்டது. அக்ரஹாரத்தின் கடைசியில் ராமர் சன்னதிக்கு எதிரில் உள்ள இடத்தை தர நான் தயார் என்று ரஞ்சன் கோபால் அறிவித்ததும் அனைவரும் பெருத்த கரகோஷம் செய்தனர். ஏனெனில் அக்ரஹாரத்தின் கடைசியில் விக்கிரகம் புதிதென்றாலும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமர் சன்னதியின் முன்பு 33 சென்ட் விஸ்தீர்ணம் கொண்ட காளி மனையல்லவா அது, இடம் கிடைத்தாயிற்று. இனி அடுத்தடுத்து அனைத்திற்கும் நிதி வேண்டுமல்லவா? அதற்காக திருச்சியில் 5/9/1983 மற்றும் 6/9/1983 தேதிகளில் ஸ்ரீ மந்திராலய மகான் சத்குரு ஸ்ரீ புரந்தரதாசர் எனும் 2 நாடகங்கள் சென்னை சங்கீதாஞ்சலி குழுவினரை வைத்து நடத்தினர். இசைக்கு உலக பிரசித்தமான திருவையாறில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எழ மந்திராலய மகான் மற்றும் புரந்தரதாசர் நாடகங்களை நடத்தியதும் எத்துணை பொருத்தம் பாருங்கள். ஸ்ரீரங்கத்தில் இருந்த லக்ஷாச்சனை ஆர் நாகராஜராவ் மற்றும் திரு வெங்கடசுபாராவ் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் மற்றும் கர்ப்பகிரகத்திற்கான செலவு முழுவதையும் ஏற்பதாக கூறி காசோலையையும் தந்தனர். திருவையாறுக்கே கல்லை கொணர்ந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன மாடலில் சுமார் 6 மாத காலம் சிற்பிகள் உழைத்து அழகான பிருந்தாவனத்தை சமைத்தனர். 1984 கட்டுமான பணிகளும் துவங்கியது.
மந்திராலயத்திற்கு ஒரு குழுவாக சென்று மிருத்திகை கேட்டபோது, வைப்பு தொகை எவ்வளவு இருக்கிறது? குறைந்தபட்சம் 100,000 இருக்க வேண்டும் என்றனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 பாகத்தில் இது குறித்து மிக விரிவாக நான் எழுதியிருக்கிறேன். மந்திராலய மடத்திற்காக அவர்கள் வைப்பு தொகையை கேட்பதில்லை. எவ்வூரில் பிரதிஷ்டை நடைபெறுகிறதோ அங்கு நித்திய பூஜை தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான். தொகையை தயார் செய்துவிட்டு மீண்டும் வருவோம் என்று ஸ்ரீ ராயரை பிரார்த்தித்துக் கொண்டு திருவையாறு திரும்பினர். 19/6/1984 உத்ராதி மடம் ஸ்ரீ சத்யபிரமோத தீர்த்தரும், 8/12/1984 பலிமார் மடம் ஸ்ரீ வித்யா மான்ய தீர்த்தரும் விஜயம் செய்து கட்டிட பணிகளை பார்வையிட்டு ஆசி வழங்கினர். ஸ்ரீரங்கம் பிருந்தாவனங்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்த ஸ்ரீ கோபிநாத ராவுடன் ரஞ்சன் கோபால், முரளி உள்ளிட்டர் மீண்டும் மந்திராலயம் சென்று ஸ்ரீ சுவாமிகளிடம் மிருத்திகைக்காக விண்ணப்பித்தனர். 7/6/1985 அன்று ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்த திருவையாறில் பிரதிஷ்டை செய்வதற்கான மிருத்திகையை மந்திராலய மூல பிருந்தாவனத்தில் இருந்து பிரார்த்தித்து எடுத்து தந்தார். மந்திராலயத்திலிருந்து பெல்லாரி பெங்களூர் மார்க்கமாக ஸ்ரீரங்கத்திற்கு 10/6/1985 அன்று மந்திராலய மூல மிருத்திகை வந்து சேர்ந்தது. திருவையாறில் கட்டிட பணிகள் நடைபெற்றதாலும் செப்டம்பரில் ஸ்ரீ சுஜயேந்திரர் பிரதிஷ்டைக்கு வருவதாக கூறியிருந்ததாலும் அடுத்த நாளிலிருந்து சாதுர்மாசிய விரதம் ஆரம்பித்ததாலும் மந்திராலய மிருத்திகையை பிரதிஷ்டை வரை ஸ்ரீரங்கத்திலேயே வைத்திருப்பது என முடிவெடுத்தனர். அதன்படி ஸ்ரீரங்க ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திலேயே திருவையாறில் பிரதிஷ்டையாக இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர மூல மிருத்திகைக்கு அஸ்தோதகம் கொடுக்கப்பட்டு வந்தது. கட்டுமான பணிகள் துரித கதியில் நடைபெற்று வந்தது. மிருத்திகையும் வந்தாயிற்று, பிருந்தாவனமும் தயாராகிவிட்டது என்பதனால் எல்லோரும் சுழன்று சுழன்று மற்ற வேலைகளை கவனிக்கலாயினர். சென்னை லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனத்தில் திரு சக்கரபாணியின் முயற்சியில் 20 தாமிரம் சேகரித்து திருவையாறு பிருந்தாவனத்திற்காக கொண்டு வந்து தந்தார். கும்பகோணத்தில் திரு சேதுராமன் மற்றும் திரு சிவராமன் சகோதரர்கள் ராமன் அண்ட் ராமன் என்னும் நிறுவனத்தை நடத்தி வந்தனர். அவர்களிடம் திருவையாறு பிருந்தாவனத்தை பற்றியும் 20 காப்பர் குறித்தும் திரு கே நரசிம்மன் பேசிய போது திரு சிவராமன் உடனே சுவாமிமலை செல்லலாம் என்றார். ஸ்ரீ பிரஹ்லாத விக்கிரகம் செய்ய ஆர்டர் தருவதற்காக தனக்கு மிகவும் பரிச்சயமான தேவசேனாபதி ஸ்தபதியிடம் அழைத்து சென்றார் சிவராமன். ஸ்தபதி வெளியில் அமர்ந்திருந்தார். இவர்கள் காரில் இருந்து இறங்கி சென்று பிரஹ்லாத விக்கிரகம் என்று ஆரம்பித்தவுடனே யார் சொல்லி அனுப்பியது? மோல் ரெடியா இருக்கிறதே, காய்ச்சி ஊற்ற வேண்டியதுதான் என்றார் ஸ்தபதி. இது வழக்கமாக செய்யும் விக்கிரகம் அல்ல, பிரஹ்லாத விக்கிரகம். நானும் சரியாகத்தான் சொல்கிறேன். சென்ற வாரம் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த ஒருவர் தன் வீட்டில் வைப்பதற்காக பிரஹ்லாதர் விக்கிரகத்திற்கு ஆர்டர் தந்தார். மோல்டும் செய்துவிட்டோம், அவர் இன்னும் வரவில்லை, உங்களுக்கு செய்து தருகிறேன் என்றதும் இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதே போல் விக்கிரகம் இருந்ததுடன் இவர்கள் நினைத்ததற்கு மாறாக சற்று உயரமாகவும் இருந்தது. கையில் இருந்த 20 தாமிரத்தை கொடுத்த பின்னர் மேற்கொண்டு என்னென்ன வேண்டுமோ, எவ்வளவு உலோகம் வேண்டுமோ சேர்த்து செய்யுங்கள், அதற்கானதை நான் தருகிறேன் என்று சொல்லி திரு சிவராமனும் திரு நரசிம்மனும் அங்கிருந்து கும்பகோணம் வந்தனர். அதன்படி அற்புதமான முறையில் தயாராகி 31/7/1985 அன்று ஸ்ரீ பிரஹ்லாதர் விக்கிரகம் திருவையாறு வந்து சேர்ந்தது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் மந்திராலய மடாதீசர் வந்து பிரதிஷ்டை செய்ய இயலவில்லை. அதனால் மிருத்திகை ஸ்ரீரங்க மடத்திலேயே தொடர்ந்து இருக்க வேண்டியதாயிற்று. கட்டிட பணிகள் நடைபெற்ற போது வந்து பார்வையிட்ட ஸ்ரீ உத்ராதி மடாதீசரிடம் சென்று 17/1/1986 பிரதிஷ்டை வைத்துக் கொள்ளலாமா, ஸ்ரீ சுவாமிகள் வந்து பிரதிஷ்டை செய்ய முடியும் இயலுமா என்று கேட்டதும் உடனே சரி என்றார் ஸ்ரீ சத்யபிரமோத தீர்த்தர். பின்னர் பிரதிஷ்டைக்கு ஒரு வாரமே இருந்தபோது உத்ராதி மடாதீசர் இவர்களை அழைத்து, உடுப்பியில் பரியாயம் இருக்கிறது, செல்ல வேண்டியிருக்கிறது, அதை கவனிக்காமல் வருவதாக சொல்லிவிட்டேன், வேறு தேதி மாற்றுங்கள் அல்லது வேறு ஸ்ரீகளை பாருங்கள் என்றதும், இன்னும் ஒரு வாரமே இருக்கையில் யாரை சென்று பார்ப்பது என்று ஸ்தம்பித்தனர். மந்திராலய மடாதீசரும் வருவதாக சொல்லி வரவில்லை,
உத்ராதி மடாதீசரும் வருவதாக சொல்லி பத்திரிகை அடுத்த நிலையில் வர இயலாது என்று சொன்ன நிலையில் முழுவாகலில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடாதிபதிகளை அழைக்கலாம் என்று திருவையாறு முக்கியஸ்தர்கள் சென்றனர். அவரும் வருவதாகத்தான் சொன்னார். ஆனால் எங்கே வர முடிந்தது? பின்னர் எப்படித்தான் பிரதிஷ்டையாகியது? பக்தி வெள்ளம் பாய பிரதிஷ்டையாகியது.